புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது பலனும் வந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது பலனும் வந்தது. நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே. ஜபம் கேட்டீரையா ஜயம் தந்தீரையா. ஜபம் கேட்டீரையா ஜயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே தாங்கிய நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி போய்ந்தது புது பலனும் வந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த புது வாழ்வு பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் எபினேசர் நீர்தானையா. இதுவரை உதவி நீரே எபினேசர் நீர்தானையா. இதுவரை உதவி நீரே எல்ரோயி நீர்தானையா. என்னையும் கண்டீரையா எல்ரோயி நீர்தானையா. என்னையும் கண்டீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது பலனும் வந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்து புது வாழ்வு பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா வல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் அப்பா ஆமே. கண்ணீரை கண்டீரையா கரம் பிடித்தீரையா. கண்ணீரை கண்டீரையா கரம் பிடித்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று புது வாழ்வு பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய் புது பலனும் வந்தது. நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே ராஜா அப்பா ஆமே. நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் சொல்லுங்க எல்லாரும். உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையை நம்பியுள்ளே. உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையை நம்பியுள்ளே. பூரண சமாதானமே போதுமைவும் சமூகமே. புரண சமாதானமே போதுமேவும் சமூகமே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது வாழ்வு பிறந்தது.
பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்து புது பலனும் வந்தது. புகழ்கின்றேன் புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்து புது சுகமும் கிடைத்தது. சொல்லுங்க புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்து புது வாழ்வு பிறந்தது. நன்றி அப்பா நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. ஆமென். நன்றி அப்பா நன்றி நல்லவரே நல்லவரே இன்றும் என்றும் வல்லமை உள்ளவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும். ஆமென். இன்றும் என்றும் வல்லவரே என்றும் என்றும் வல்லவரே. ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா தள்ளாட விடவில்லையே தாங்கிய நடத்தினீரே. ஓ தள்ளாட விடவில்லை தாங்கி நடத்துகிறவரே. ஹல்லேலூயா. புகழ்கின்றே பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்த புது வாழ்வு பிறந்தது. ஹல்லேலூயா. புகழ்கின்றே பாட்டு புயல் இன்று ஓய்ந்த புது பலனும் வந்தது. நன்றி நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே வல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எல்ரோயி நீர்தானையா என்னையும் கண்டி எல்ரோயி நீர்தானையா என்னையும் கண்டீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது புது வாழ்வு பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி 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 ஐயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே என்றும் என்றும் வல்லவரே. நன்றி 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 அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் நாம் ஒரு முக்கியமான ஜப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இது நடக்கணும் அப்படின்னு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இதை செய்யணும் அப்படின்னு நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கிருபையாய் கற்றுத்தருகிறார். கவனிங்க, இன்று ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரம் ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரத்தை இன்று நாம் தியானிக்க வேண்டும். இந்த ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரத்தில் 12 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேரனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். ஆண்டவர் அந்த இடத்துல இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அவன் எபினேசர் என்று பெயரிட்டான். அவன் ஒரு கல்லை கொண்டுட்டு வந்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் சென்டரில் நிறுத்தி, இதுக்கு எபினேசர்
ஏன்னா இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார். அதனால தான் நம்ம பாடணும், எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி செய்தீரையா அப்படின்னு. என்ன உதவி செய்தார்? இப்போ அது நம்ம குடும்பத்தில், நம்ம பிள்ளைகளிடத்தில், நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைவேறணும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன உதவி செய்தார் அப்படின்னா, அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த பிரகாரம். அப்போ இதுதான் அவர் செய்த உபகாரம். ஒன்று ஒன்றா அண்டர்லைன் பண்ணிட்டு வாங்க, ஒரு நோட்டில் எழுதி வச்சு அதுக்காக ஜபம் பண்ணுங்க. இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். நம்பர் ஒன், இந்த காரியம் உங்களுக்கு இது தெரியும். முதல் நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போது பெட்டி பிடிப்பட்டது, மறுபடியும் பெட்டி இப்போ உள்ளே கொண்டு வந்தாச்சு. ஏழு இல்லை, ஆசாரியர்கள் இல்லை, யாருமே இல்லை. இவ்வளோன்னா இது பெட்டி பிடிப்பட்டு போயிருக்கும் போது சாமி வேலை எங்கே இருந்தாருன்னு தெரியல. ஆனால் இப்போ மறுபடியும் பெட்டியை கர்த்தரே கொண்டு வர பண்ணுகிறார் அவருடைய வல்லமையினால். இப்போ வந்தாச்சு, வந்த உடனே இப்போ சாமுவேல் அந்த பெட்டியை கொண்டு வந்து வைக்கும் பொழுது இவங்க எல்லாரும் அந்த பெட்டிக்கு முன்பதாக நிற்கிறாங்க. இப்போ சாமுவேல்கிட்ட வந்து சொல்கிறாங்க, மறுபடியும் பெலிஸ்தியர் யுத்தம் பண்ண வராங்க, சத்ரு நிற்கவே மாட்டான் பாருங்க. இப்போ தான் யுத்தம் பண்ணி வந்து அவனை பெட்டியை பிடிச்சிட்டு போனால் ஆண்டவர் அவனை பாதித்தார், அவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்துச்சு, மறுபடியும் வரான் பாருங்க. அதே பெலிஸ்தியர் தான் சேம். அப்போ மறுபடியும் பெலிஸ்தியர் யுத்தம் பண்ண வரும்பொழுது மிஸ்பாவில் அவர்கள் விரோதமாக வந்து நிற்கிறார்கள்னு ஏழாவது வசனம், இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். பார்த்தவொடனே இவங்க பயந்து, பெலிஸ்தியர் நிமித்தம் பயந்து சாமுவேலை நோக்கி, எட்டாவது வசனம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி. சூப்பராக பாருங்கள், எப்படிப்பட்ட விசுவாசியும் பாருங்கள். அவங்க ஜெபிக்க மாட்டாங்களாம், இவங்க சொல்கிறாங்க சாமுவேலை பார்த்து, எங்களுக்காக நீங்கள் அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள். ஓயாமல் உன் வேலையை தான் வேண்டிக்கிட்டே இருக்கு. என் வேலை நான் அப்படியே போவேன், நான் என் வேலை பார்த்துட்டு என் வேலையை பார்த்துட்டு போவேன். இல்லை, ஓயாமல் வேண்டி. இவனுக்கு கோபமாகி ஒரு ஆட்டுக்குட்டியை, பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அவன் பலி செலுத்திட்டு எங்களுக்கு கர்த்தரை நோக்கி அவன் வேண்டிக் கொள்கிறான். கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான், கர்த்தர் அவனுக்கு மறுமொழி கொடுத்தார், மறுமொழியை அழுத்த அருளினார். அதனால தான் இந்த பாட்டை பண்ணோம். விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டான், ஜபத்தை கேட்டுட்டான். கேட்ட உடனே என்ன நடக்குதுன்னா, அவன் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி முடித்த உடனே அந்நாளிலே அந்த பத்தாவது வசனத்தில் வாசிங்க, கர்த்தர் மகா பெரிய இடிமுழக்கங்களை பெலிஸ்தேர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணினார். அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பதாக பட்டு விழுந்தார்கள். அந்த இடி முழக்கத்தை அவங்களால தாங்க முடியல, ரொம்ப பயங்கரமான இடி முழக்கம், தாங்க முடியல, அவங்க பட்டு விழுந்தாங்களா. எப்படின்னா, ஒரு ஒரு காஞ்சி போன மரத்தை தான் பட்டு விழுந்துருச்சு, பட்டு போய் விழுந்துருச்சு அப்படி டப்புன்னு முறிகிற மாதிரி அப்படி அவர்கள் விழுந்தார்களாம். இவர்கள் துரத்தி கொண்டு போய் அவர்களை இன்னும் முறியடித்தார்கள். அப்போ தான் சாமுவேல் ஒரு கல்லை கொண்டுட்டு வந்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் சென்டரில் கல்லை நிறுத்தி அதுக்கு எபினேசர்னு பெயர் வைக்கிறான். அப்போது கர்த்தர் செய்த காரியங்களை பாருங்கள், அவர் செய்த நன்மை. அப்போ ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது, இப்போ நாம் கேட்க போகிறோம், அதை தான் நீங்கள் செய்யணும்ப்பா அப்படின்னு, அப்படி விண்ணப்பம் பண்ணும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த 13-14 வசனங்களில் கர்த்தர் இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்லியிருக்கார். அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். நம்பர் ஒன், இந்த பிரகாரம். அப்போ இப்போ நடந்ததை பற்றி சொல்கிறார், இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். இப்போ நம்ம ஜெபிக்க வேண்டிய மொதல் ஜெப குறிப்பு என்ன தெரியுங்களா? பெலிஸ்தியர். இந்த பெலிஸ்தியர்னா உங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய வார்த்தையை திருடி கொண்டு போகிறவங்க, ஆசாரியர்களை கொலை செய்கிறவங்க. அடுத்தது இதன் நியாயாதிபதிகள் 16 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டவனை சிறைப்படுத்துகிறவங்க, அவமானப்படுத்துகிறவங்க. இதுதான் இந்த பெலிஸ்தியருடைய ஆவி, புரியுதுங்களா? தேவனுடைய சேனையை நிந்திக்கிறவங்க, இதெல்லாம் பெலிஸ்தியருடைய ஆவி கிரியை செய்கிறது. அப்போது நீங்கள் இதில் வாசிக்கும் பொழுது அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 5 அதிகாரம் 1 வசனத்தில் பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து
அதை கொண்டுட்டு போயிட்டாங்க, தேவனுடைய பிட்டியை கொண்டுட்டு போயிட்டாங்க. எபினேசரிலிருந்து அவங்க கொண்டு போச்சிட்டாங்க, அஸ்த்ரோத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போது இவங்க இந்த ஆவியோட வேலை என்னென்னா வசனத்தை திருடிக்கணும். பொல்லாங்கன் எப்படி இருதயத்திலேருந்து வசனத்தை திருடணும், இந்த பிசாசு இந்த ஆவி தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற வசனத்தை எல்லாம் திருடிடும். இப்போ இது மாறணும்னு ஜெபிக்கணும், இது மாறணும்னு ஜெபிக்கணும், அதிகமாக ஜெபிக்கணும். கர்த்தருக்கு சித்தமானால் ஆண்டவர் உணர்த்தின ஆயத்த ஜெபத்தில் இதை ரொம்ப சீரியஸாக ஜெபிக்கணும் அப்படின்னு நான் உணர்த்தப்பட்டேன். கர்த்தருக்கு சித்தமானால் செய்வோம். அப்போ நம்பர் ஒன், இந்த பெலிஸ்தியர் மறுபடியும் நம்ம எல்லைக்குள்ளே வரக்கூடாது. எல்லைக்குள்ளே வரக்கூடாதுன்னா நீங்கள் பெலிஸ்தியன் வரக்கூடாதுனா பெலிஸ்தியன் வரக்கூடாது, பெலிஸ்தியன் வரக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. பெலிஸ்தியனுடைய ஆவி, அந்த ஆவியோட வேலை என்ன, அந்த ஆவி என்ன செய்யுது, மொதல் பெட்டியை திருடுது, ஆசாரியனை கொல்லுது. அந்த 3:4 ஆசாரியனை விட்டு பிரிக்குது, அதாவது ஆசாரியன் செத்துட்டான், புரியுதுங்களா. மகிமையை திருடுது, எல்லைக்குள்ளே மகிமை இல்லாமல். அடுத்தது இது என்ன பண்ணுது பெலிஸ்தியன்னா, சவுளுடைய நாட்களில் பார்க்குறோம், தாவீதுடைய நாட்களில் தேவனுடைய சேனையை நிந்திக்குது, உங்களை நிந்தனைக்குள்ளாக்குது. அடுத்தது நியாயாதிபதிகள் நாட்களில் பார்க்கணும்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கட்டுது. உங்கள் பிள்ளைங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, உங்கள் குடும்பம் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட குடும்பம், உங்கள் குடும்பத்தை சிறைப்படுத்தி உங்கள் அபிஷேகத்தை திருட நினைக்குது, வசனத்தை எடுக்க நினைக்குது, ஆசாரியனை உங்களை விட்டு பிரிக்க நினைக்குது, தேவனுடைய சேனையை நிந்தனைக்குள்ளே உங்களை தள்ளணும்னு நினைக்குது. ஆனால் கர்த்தர் நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணினா கர்த்தர் இடிமுழக்கங்களை உண்டாக்குவார். அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுங்களா, இந்த பெலிஸ்திய எல்லைக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்யும் பொழுது மறுபடியும் இந்த ஆவி நம்ம எல்லைக்குள் வராதபடிக்கு சேனைகளின் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது நம்ம ஜெபிக்கணும், மறுபடியும் இஸ்ரவேலின் எல்லைக்குள்ளே வராதபடிக்கு ஆண்டவரே எங்கள் எல்லைக்குள்ள இந்த ஆவி வரக்கூடாதப்பா, எங்கள் இருதயத்திலேருந்து வசனத்தை திருடி போடுகிற, எடுத்து போடுகிற இந்த ஆவி எங்கள் எல்லைக்குள்ளே வரக்கூடாது, எங்கள் பிள்ளைகளுக்குள்ள எங்கள் குடும்பத்துக்குள்ளே வரவே கூடாது ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே, எல்லையில் இந்த ஆவி வரக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. அடுத்தது அபிஷேகம் பண்ணப்பட்டவனை சிறைப்படுத்த, அவனுடைய தரிசனத்திலிருந்து அவனை விலக பண்ணுகிற, அபிஷேகத்தை திருடுகிற ஆவி, அபிஷேகத்திலேருந்து வழிவிலக பண்ணுகிற ஆவி, தரிசனத்திலேருந்து வழிவிலக பண்ணுகிற ஆவி. ரெண்டாவது அபிஷேகத்தை கெடுக்கிற ஆவி, ஆண்டவரே இந்த ஆவி எங்கள் எல்லைக்குள்ளே வரக்கூடாதப்பா. மூன்றாவது தரிசனத்தை விட்டு வழிவிலக பண்ணுகிற ஆவி, இந்த பெலிஸ்தி ஆவி இது வரக்கூடாது ஆண்டவரே. ஜபம் பண்ணும், ஜபம் பண்ணணும், கர்த்தர் வல்லமை உள்ள தேவன் அங்கே இருக்கிறார். அடுத்தது நான்காவது என்னென்ன, இந்த ஆவி சேனைகளின் தேவனுடைய சேனையை நிந்திக்கும், நிந்தனையை உண்டாக்குற ஆவி. கவனமாக கவனிச்சுட்டே வாங்க, வார்த்தை எடுக்குது, அபிஷேகத்தை கொலைக்குது, தரிசனத்தை விட்டு திருப்புது, இப்போ அவமானத்தை உண்டாக்குது, கடைசியில் மரணமே. ஆசாரியனுக்கும் எல்லாருக்கும் பிரிவு, மரணம். இந்த ஆவி எல்லைகளுக்குள்ள கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம் தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கணும், இதெல்லாம் மாறணும். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எங்கள் எல்லைக்குள்ளே இது இருக்கக்கூடாதப்பா. ஆமாம், அதில் வாசிக்கும் பொழுது சாமிவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாக இருந்தது, பெலிஸ்தியருக்கு விரோதமாக இருந்தது. ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம், எங்களுக்கு பதில் தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னும் ஒரு 3 காரியம் இருக்குது, ஆனாலும் இப்போ நமக்கு சமயம் இல்லை. இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். மொதல் இந்த ஆவி எங்கள் எல்லைக்குள்ளே இருக்கவே கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு எங்கள் இருதயத்திலேருந்து வசனத்தை எடுத்து போடுகிற ஆவி, அது எது மூலமாக வேணாலும் இருக்கலாம், அது ஃபோன் மூலமாக வரலாம், இன்னும் நேராக பெலிஸ்தியர் அப்படின்னு போர்டு ஒட்டிக்கிட்டு வராது. அது வசனத்தை திருடுற எல்லா ஆவியுமே இந்த ஆவி தான். அந்த ஆவியை விரட்டணும், வசனத்தை எடுத்து போடுகிற ஆவி, வசனத்தை திருடுகிற ஆவி, அபிஷேகத்தை கெடுக்கிற ஆவி, தரிசனத்திலேருந்து வழிவிலக பண்ணுகிற ஆவி, நிந்தனையை உண்டாக்குற ஆவி, பயத்தை பயமுறுத்துது, பயமுறுத்துதில் பயத்தை உண்டாக்குற ஆவி, கடைசியாக மரணத்தை அதாவது பிரிவினையை உண்டாக்குற, பிரிவை உண்டாக்குற ஆவி,
இந்த ஆவி நம்ம எல்லைகளுக்குள்ளே இருக்கவே கூடாது. எல்லாம் ஒருமனமாக ஜெபிக்கலாமா? எல்லாம் ஒருமனமாக ஜெபம் பண்ணுங்க. எல்லார் கண்களை மூடி, ஆண்டவரே தகப்பனே, எங்கள் எல்லைக்குள்ளே இந்த பெலிஸ்தீ ஆவி இருக்கவே கூடாதப்பா. சாமுவேல் உம்மை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தர் ஜெபத்துக்கு பதிலை தந்தீர். அல்லேலூயா, ஜெபத்தை கேட்டேனே. அல்லேலூயா, கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான், கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளை செய்தார். மறுமொழி அருளை செய்யும் பொழுது, மறுமொழி நீர் கொடுக்கும் பொழுது, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீர் மறுமொழி கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே அப்பா, எந்த பெலிஸ்தியருடைய ஆவி இவர்களுக்கு விரோதமாய் நின்றதோ, அந்த பெலிஸ்தியர்களுக்கு விரோதமாய் உங்களுடைய ஆண்டவரே கை பலமாய் இருந்தது. கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாய் இருந்தது. அதுபோல எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த பெலிஸ்திய ஆவி, எங்களுடைய இருதயத்திலிருந்த வசனத்தை திருடுகிற ஆவி, அல்லேலூயா, எங்களை எங்க அபிஷேகத்தை கெடுக்கிற ஆவி, அல்லேலூயா, எங்களை அபிஷேகத்திலிருந்து விலப்பண்ண ஆவி, தரிசனத்திலிருந்து வழிவிலக போக பண்ணுகிற ஆவி, தகப்பனே எங்களை பயமுறுத்துகிற ஆவி, எங்களை நிந்தனைக்கு ஒப்பு கொடுத்துகிற ஆவி, தகப்பனே எங்களுக்கு பிரிவை மரணத்தை உண்டாக்க நினைக்கிற ஆவி, அல்லேலூயா, இந்த ஆவி இயேசுவின் நாமத்தில் எங்க மகிமையை கெடுக்கிற ஆவி, இந்த ஆவி இயேசுவின் நாமத்தினால அல்லேலூயா எங்க எல்லையை விட்டு வெளியேறுவதாக. எல்லாரும் ஒருமனமா ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆவி எங்க எல்லைகளுக்குள்ள இருக்கவே கூடாதப்பா. அல்லேலூயா, என்னோடு கூட யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய எல்லையில் இப்பொழுதே கர்த்தருடைய கை பலமாய் இறங்குவதாக, கர்த்தருடைய கை பலமாய் இறங்குவதாக. உங்களுடைய வல்லமை இறங்கட்டுமா? ஆண்டவரே வசனத்தை எடுத்து போடுகிற வசனம், ஆண்டவரே வளர விடாம, வசனம் கனி கொடுக்க விடாம, ஆண்டவரே எங்கள் இருதயங்களிலிருந்து எடுத்து போடுகிற ஆவிகள், இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு, எங்கள் எல்லைகளை விட்டு, எங்கள் குடும்பத்தை விட்டு, எங்கள் பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ரிகா தாரா லபர் யாக்கபர பலபரபா, அல்லேலூயா. ஆண்டவரே இந்த ஆவி ஓடட்டும், இந்த ஆவி ஓடட்டும். ஆண்டவரே எங்களுடைய அபிஷேகத்தை கெடுக்கிற இந்த பெலிஸ்திய ஆவி, ஆண்டவரே சிம்சோன் இருந்த அந்த அபிஷேகத்தை கெடுத்த அந்த ஆண்டவரே ஆவி, ஆண்டவரே எங்க அபிஷேகத்தையும் கெடுக்க நினைக்கிற இந்த ஆவி, இயேசுவின் நாமத்தினால, உங்க வல்லமையினால, உங்க இடிமுழக்கத்தினால, உங்க அக்கினியினால, அல்லேலூயா, எங்களை விட்டு, எங்கள் பிள்ளைகளை விட்டு, எங்கள் குடும்பத்தை விட்டு, எங்க எல்லையை விட்டு, எங்க சபையை விட்டு, இயேசுவின் நாமத்தில் ஓடுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரிகா தாரா லாமான் யாக்கபா ஷவர பல பர பல பர பரமா ரிபா பாபா பர யாக்கபா ஷவர பல பர 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 யரல பரமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, 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 நன்மை செய்கிறவரே அப்பா, ஆண்டவரே தகப்பனே, எங்களை தரிசனத்திலிருந்து வழிவிலகம் பண்ணுகிற இந்த ஆவி, தரிசனத்திலிருந்து வழிவிலகம் பண்ணுகிற ஆவி, எங்களை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் ஆண்டவரை எல்லைக்குள்ள தரிசனம் செயல்படாதபடி, எங்கள் சபைக்குள்ள தரிசனம் செயல்படாதபடி வழிவிலகம் பண்ணுகிற எல்லா ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நிர்மலமாக்கப்படுவதாக. கர்த்தருடைய கை அதற்கு விரோதமாக எழும்புவதாக. நிர்மூலமாக்கப்படுவதாக, நிர்மூலமாக்கப்படுவதாக, நிர்மூலமாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, உங்க வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, வல்லமை இறங்கட்டும். நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, உம்முடைய வல்லமை உள்ள கரம், உம்முடைய அக்கினி இப்பொழுது எல்லைகளுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. எங்க எல்லையில கிரியை செய்யற எல்லா ஆவியும் வரட்ட, உங்க இடிமுழக்க வரட்டும், உங்க வல்லமை வரட்டும். அல்லேலூயா, அற்புதம் செய்வீராக. நன்றி ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்து புதுபலனும் வந்தது அப்பா. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓயனும் புதுபலனும் அரணுமே. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓயனும் புதுபலனும் அரணுமே. நன்றி.
நன்றி அப்பா நல்லவரே. ஜோமனங்க ஜோமனங்க இயேசுவின் நாமத்தினால. இந்த ஆவி நம்ம எல்லைக்குள்ள இருக்கவே கூடாது. வசனத்தை திருடுகிற ஆவி, அபிஷேகத்துல இருந்து வழிவிலகம் பண்ணுகிற ஆவி, தரிசனத்துல இருந்து வழிவிலகம் பண்ணுகிற ஆவி, ஓ ஹல்லேலூயா, பயமுறுத்துகிற ஆவி, அவமானத்தை உண்டாக்குற ஆவி, மரணத்தை உண்டாக்குற ஆவி, பிரிவை உண்டாக்குற ஆவி, இயேசுவின் நாமத்துல ஓடுவதாக. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, ஓ தள்ளாட ஹல்லேலூயா, ஆமென். பாட்டு பாடி நல்ல ஜெபமணுங்க, தொடர்ந்து இந்த காரியத்துக்காக ஜெபமணுங்க. கர்த்தருடைய கை நம்ம எல்லைக்குள்ள ஆளுகை செய்யணும். இவர்களுக்கு கிடைச்சது போல ஒரு ஜெயம் கிடைக்கணும். அதுக்காக போராடி ஜெபமணுங்க. கர்த்தர் கிருபையை தருவாராக. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. வல்லவரே என்றும் என்றும் வல்ல